ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மந்திரிச்ச முட்டையும் வாழைப்பழத்தோக்கும். இது ரெண்டே நம்ம எப்படி சூனியம் பண்ணி செடிக்கு வச்சு செடியை வளர வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வாழ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் கார்டன். இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செடிக்கு எப்படி நம்ம சூனியம் வைக்கிறதுன்னு. ஸோ சூனியம் வைக்கிறதுனா பெரிய விஷயம்லாம் இல்லை, பெரிய விஷயம் தான் ஆக்சுவலி. ஸோ இதை ப்ரெக்னென்ட் லேடிஸ், வயசானவங்க, அண்ட் சின்ன பசங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். பார்த்து இந்த வீடியோவில் இருக்கிற சூனியத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செடி சீக்கிரமாக வளரும். இது எனக்கு ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் நான் சொல்கிறேன், போர் அடிக்கும் வேணால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. இந்த செடியை பொறுத்தவரை ஆக்சுவலி என்னென்னா, நான் வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் ஆக போகுது. 4 இயர்ஸ் நான் எந்த வகையான ஃபர்டிலைசர், உரமோ, லிக்விட் ஃபர்டிலைசர் கூட இது நான் போட்டதில்லை. இந்த ஒரே ஒரு சின்ன சூனியம் மட்டும் தான் வச்சேன், செடி சீக்கிரமாக வளர்ந்துருச்சு. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, 3 பொருள் தான் தேவை. ஸோ 3 பொருளோட பட்ஜெட் ஆக்சுவலி 10 ரூபாய் கம்மியாக தான் வரும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் 4 வருஷமாக உரம் போடாமல் வளர்க்குற செடின்னு பார்த்தீங்கன்னா நெரின் தான். ஸோ நெரின் செடி பொறுத்தவரை அடியில் வந்து பல்ப் இருக்கும். ஸோ இந்த பல்ப் வச்சு தான் ப்ராபிகேட் பண்ணுவாங்க. ஸோ பல்ப் வந்து இன்னொரு வகையில் எப்படின்னா, இது சர்வைபிலிட்டி ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணும். அட் த சேம் டைம் நீங்கள் சம்மர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் காஞ்சி போயிடும், இலையெல்லாம் காஞ்சி கொட்டிட்டு அடியில் அந்த பல்ப் மட்டும் சர்வை ஆகிட்டு மறுபடியும் வளரும். பட் இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஃப்ளார் கரெக்டாக வராது. பட் நான் உரமே போடாமல் ஃப்ளார் வர ஒரே செடின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சில இடத்துல இதுக்கு அள்ளி போட்டு உரம் தட்டுவாங்க ஃப்ளார் வரணுன்ட்டு, நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணல. சீசன் டைமில் கரெக்டாக ஃப்ளார் வந்துடும். ஸோ இந்த செடி பொறுத்தவரை அப்படி தான். அதே மாதிரி இந்த பக்கத்தில் பெரண்டையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நான் வச்சு 8 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 8 இயர்ஸ் முன்னாடி தான் நான் உரம் போட்டேனே லாஸ்ட்டாக. இதுக்கு நான் லிக்விட் ஃபர்டிலைசர் கூட போடுறதில்லை. இது வரைக்காட்டி ஒரு 20-30 ஈல்டு எடுத்துருப்பேன். ஒவ்வொரு ஈல்டும் குறைஞ்சது ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இது சூப்பரான க்ரோத் கொடுத்துருக்கு. இந்த 2 செடிக்கு மட்டும்தான் நான் எந்த விதமான உரமுமே போட்டதில்லை, அந்த சூனியம் பண்ணி வச்சது மட்டும்தான். மற்ற செடியெலாம் பார்த்தீங்கன்னா, நான் மற்ற உரம்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுபோக மெயினாக நான் செடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூனியத்தை வச்சுட்டு தான் நான் மற்ற உரமோ மண்ணோ போடுறது எல்லாமே நான் பண்ணுவேன். ஸோ அதை நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருவோம். காமனாக எல்லா சூனியமும் பண்ணுற மாதிரி தான். நம்மளுக்கு 4 வகையான பொருள் தேவை. நம்மளுக்கு மஞ்சத்தூள், முட்டை, வாழைப்பழம், அப்புறம் ஒரு ஊசி தேவை. ஊசி எதுக்குன்னு கேட்குறீங்களா? ஊசி இதுக்கு தாங்க, இதை அப்படியே இப்படி குத்தி வைக்கிறதுக்கு. ஆக்சுவலி ஊசி அதுக்கு இல்லைங்க, நான் எதுக்குன்னு இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்ம மஞ்சத்தூள் எடுத்துப்போம். இந்த மஞ்சத்தூளில் வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிப்போம். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் முட்டையை வச்சு ஃபுல்லாக மஞ்சள் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப வாட்டர் இருந்தால் கூட போதும், மஞ்சள் ஒட்டணும்னு கூட அவசியம் இல்லை. முட்டை இதில் நல்லா சுற்றி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ஹோல் போடணும்னு சொல்கிறேன். ஸோ முட்டையில் பார்த்தீங்கன்னா, மேல் பார்ட் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும், கீழ் பார்ட் வந்து கொஞ்சம் பல்ஜ்டாக இருக்கும். ஸோ இந்த கீழ் பார்ட் எடுத்துக்கோங்க. இங்கே தான் உங்களுக்கு ஏர் சாக் இருக்கும். ஸோ இந்த ஏர் சாக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஊசை வச்சு இப்படி நீங்கள் குத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் விழும். அந்த ஹோல் தான் உங்களுக்கு முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம பின் ஹோல் போட்டாச்சு. பின் வந்து உள்ள வரக்கடி இறங்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு பின் ஹோல் மட்டும் போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், மறுபடி இந்த மஞ்சள் தண்ணியில் சுற்றி எடுங்க இதை. ஸோ இது நல்லா மஞ்சத்தூளில் கவர் ஆகணும். உங்களுக்கு ஆக்சுவலி இதில் இந்த யோக் வந்து வெளியில் லீக் ஆகாது, ஏன்னா பின் ஹோல் தான் போட்டிருக்கீங்க. மற்ற சைடில் எந்த விதமான ஹோல்ஸ் இல்லை, அதனால லீக் ஆகாது. தைரியமாக நீங்கள் சுற்றி வர இந்த மஞ்சத்தூளை கவர் பண்ணலாம். இதை கவர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வாழைப்பழம் இருக்குல்ல, ஸோ வாழைப்பழத்தை பாதியாக பிச்சுக்கோங்க. அது முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கனிஞ்ச பழம் மாதிரி தான் நல்லது. இந்த மாதிரி கொஞ்சம் பாதியாக பிச்சுட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் ட்ரிக்கே இருக்குது. எதுக்கு நம்ம இதை மஞ்சத்தூளில் சுற்றுறோன்னா, இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா நம்ம மண்ணில் புதைச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக பேத்தஜென்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ பேத்தஜென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ் காசிங் ஆர்கனிசம். ஸோ செடிக்கு எந்த விதமான டிசீஸும் வரக்கூடாதுன்னா இதுக்கு நம்ம மஞ்சத்தூளில் சுற்றி வைக்கிறோம். ஸோ இனிஷியலாக வந்து கெட்ட பேத்தஜென்ஸ்லாம் அட்ராக்ட் ஆகும். ஸோ ஆஃப்டர் சம் டைம் இதில் நம்ம ஓட்டை போட்டோம்ல, ஸோ ஏர் சர்க்குலேஷன் இதில் போக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ஒரு வகையான பாக்டீரியா க்ரோ ஆகும். ஸோ இதுதான் மண்ணில் இருக்கிற வளத்தையும் அதில் இருக்கிற மாய்ச்சரையும் காப்பாற்றி வைக்குது. ஸோ அதுக்காக இந்த மஞ்சத்தூளை சுற்றி வைக்கிறோம். இன்றைக்கி நம்ம வைக்க போகிற செடின்னு பார்த்தீங்கன்னா அடினியம். ஸோ அடினியமில் ஒரு கட்டிங் எடுத்துப்போம். இப்போ அடினியம் ஒரு கட்டிங் எடுத்தாச்சு. இந்த கட்டிங் தான் நம்ம நட்டு வைக்க போகிறோம். இதுக்கு அந்த சூனியம் பண்ண முட்டையை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம அடினியம் இல்லைனா டெசர்ட் ரோஸ்னு வாங்க, அதை வைக்க போகிற தொட்டி இது தான். ஸோ இந்த தொட்டியை க்ளீன் பண்ணிப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ண பாட்டிங் சாயில் தான் வைக்கிறேன். இதில் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, யூஸ் பண்ண மண்,
லோவர் லேயருக்கு நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ லோவர் லேயருக்கு நம்ம யூஸ் பண்ண மட்டும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்பெஷல் வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மேலே முட்டையை வைங்க. முட்டையை வச்சுட்டு அப்படியே உள்ளே வச்சுருங்க. ஸோ இப்படி உள்ளே வச்சதுக்கப்புறம் இதை மண்ணு போட்டு மூடிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம யூஸ் பண்ண பொருள்னு பார்த்தீங்கன்னா முட்டை, வாழைப்பழம், மஞ்சத்தூள். ஸோ முட்டையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், அதாவது செடிக்கு வேண்டிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே முட்டையில் இருக்குது. அதில் பின் ஹோல் போடுறது ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நீங்கள் முட்டையை நீங்கள் உடச்சி போட்டிங்களோ இல்லை யோ கூட போட்டிங்கனாலோ வேர்ம்ஸ் அண்ட் மற்ற நெமட்டோஸ் வந்து அட்ராக்ட் ஆகும் அந்த முட்டையை. நம்ம அதை அட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம முட்டையில் பின் ஹோல் மட்டும்தான் போடுறோம். ஸோ பின் ஹோல் போட்டு என்ன பண்ணுறோம்னா மஞ்சத்தூள் சுற்றி வச்சிடறோம். எந்த விதமான நெமட்டோஸோ பேதகன்ஸோ அட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு, இல்லாட்டி ரூட் பான் பேஸ்ட் எல்லாமே செடிக்கு வந்துடும். இது வந்து முட்டையில் நம்ம பின் ஹோல் போடுறதுக்கும் மஞ்சத்தூள் சுற்றுறதுக்கும் ஒரு காரணம். உங்களுக்கு மஞ்சத்தூள் தெரியும், அதில் குர்குமின் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம சுற்றி வச்சோன்னா பேத்தஜன்ஸ் அண்ட் நெமட்டோட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணாது. அடுத்து நம்ம வாழைப்பழம் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா முட்டை வந்து மண்ணுக்குள்ளே இருந்து, அதாவது அழுகி தான் போகுமே தவிர அது டீகம்போஸ் ஆகாது. ஸோ அது அழுகி போகாமல் டீகம்போஸ் ஆகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஓட்டை போடுறோம்ல, அந்த ஓட்டை மூலமாக பாக்டீரியா வந்து உள்ளே போகும். ஸோ பாக்டீரியா முட்டைக்குள்ளே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். முட்டை வெளியில் எக்ஸல், அதாவது கால்சியம் அப்படியே டிஸ்இன்டிகிரேட் ஆக ஆரம்பிக்கும். அதை நம்ம வாழைப்பழத்தில் வைக்கிறோம். ஸோ வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ஸோ பொட்டாசியமும் கால்சியமும் சேர்ந்து என்ன ஆகும்னா கால்சியம் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அவுட்டர் ஷெல் வந்து உங்களுக்கு டிஸ்இன்டிகிரேட் ஆக டைம் ஆகும். அண்ட் முட்டை உள்ளே இருக்கிற யோக் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா உள்ளே போய் ஒர்க் பண்ணி அதை வந்து டீகம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உள்ளே வந்து வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெளியில் வந்து வேலை ஸ்லோ ஆகிடுச்சு. ஸோ அட் ஒரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து இனிஷியலாக சுற்றி இருக்கிற மண்ணில் தான் நியூட்ரியன்ஸ் இருக்கும். அண்ட் கரெக்டாக அது ரூட், அதாவது டேப் ரூட்டோ இல்லாட்டி ஃபைப்ரஸ் ரூட்டோ கரெக்டாக இந்த முட்டையை எப்போ தொடுதோ, அதாவது இந்த நம்ம போட்ட பின்ஃபால் வந்து பெருசாகும். ஸோ அந்த டைமில் வேறு அதை தொட்டிச்சுன்னா அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே எடுத்துக்கும். ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 3 to 5 இயர்ஸ் வரைக்கும், இந்த முட்டையிலேருந்து எடுக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து 5 வருஷம் வரைக்கும் அந்த செடி எடுத்துக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கணக்கு தான். முட்டை ஆக்சுவலி சீக்கிரம் டிஸ்இன்டிகிரேட் ஆகிரும், பட் நம்ம வாழைப்பழத்தோடு வைக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். இது ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணதான் அந்த 2 செடி காட்டினேன். இது போக நான் கார்டனில் இருக்கிற எல்லா செடிக்கும் முட்டை வாழைப்பழமும் வச்சு தான் நான் அப்புறம் செடியும் நட்டு வைப்பேன். நீங்கள் கார்டனில் நீங்கள் இன்கேஸ் காய்கறி போட்டிங்கன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்தவரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பதில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் வரேன். தேங்க்யூ.